என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். கண்ட்ரோல் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை செமஸ்டர் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு எப்படி படிக்கணுங்கிறத 10 டேஸ் ஸ்டடி பிளானை தந்திருக்கேன். 10 இயர்ஸாக செமஸ்டர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸை கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் பின்னாடியும் அந்த கொஸ்டின்ஸ் எந்தெந்த இயர்லலாம் கேட்டிருக்காங்கன்னு அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 10 டேஸ் ஸ்டடி பிளானில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நல்லா படிங்க. கண்டிப்பாக நீங்கள் செமஸ்டர் எக்ஸாமில் அதிக மார்க் வாங்கி பாஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் ஒரு நாளும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். 4042520 கண்ட்ரோல் இன்ஜினியரிங்கிறோடைய சப்ஜெக்ட் கோட். இம்பார்ட்டன்ட் 14 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் வந்து யூனிட் 5, ஸ்டெபிலிட்டிங்கிற யூனிட் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெபிலிட்டிங்கிற யூனிட்டில் வந்து 2 முக்கியமான கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து ரவுத்தரே, இன்னொன்று வந்து ரூட் லோக்கஸ். இப்போ ரவுத்தரே ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ரவுத் ஸ்டெபிலிட்டி கிரிட்டேரியன்னு சொல்லி கேட்பாங்க, அல்லது ரவுத்தரேன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போல்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது இந்த ரவுத்தரேவருடைய தியரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் வந்து நீங்கள் எழுதிடணும். அதுக்கப்புறம் வந்து ரவுத்தரையில் ஒரு 3 கேஸ் இருக்கும். கேஸ் 1 வந்துன்னா நார்மல் ரவுத்தரை. நார்மல் ரவுத்தரைன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே நான் ஜீரோ எலமெண்ட்ஸாக இருக்கும். அடுத்து கேஸ் 2ங்கிறது வந்து ரோ ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடும், சரிங்களா? ரோவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோவாக இருக்கும். அது கேஸ் 2, அது வந்து ஸ்பெஷல் கேஸில் வரும். கேஸ் 3ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் மட்டும் ஜீரோவாக இருக்கும், மீதி ரிமைனிங் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே நான் ஜீரோவாக இருக்கும். அது வந்து கேஸ் 3ல வரும். அது ஸ்பெஷல் கேஸ் 2ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ தியரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இப்போ கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3ன்னு சொன்ன பார்த்திங்களா, இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து எழுதிடணும், சரிங்களா? அது நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதுனீங்கன்னா எனக்கு போதும். இப்போ கொடுத்தக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி போர்டு எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளத்தை எல்லாமே பார்த்திங்கன்னா ரவுத்தரை வந்து வெரி பேசிக்ஸிலிருந்து இப்போ நான் சொன்ன 3 கேசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, அதுக்கடுத்து இந்த ப்ராப்ளத்தில் வந்து நார்மல் ரவுத்தரில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம், ஸ்பெஷல் கேஸில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து நான் ரோ ஃபுல்லாக வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா என்ன, அடுத்து ஃபஸ்ட் எலமெண்ட் மட்டும் ஜீரோ வந்துச்சுன்னு என்ன, அந்த ஸ்பெஷல் கேஸ் 2 ஸ்பெஷல் கேஸும் சால்வ் பண்ணி ஆல்ரெடி நான் வந்து நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரவுத்தரை வந்து ஒரு ப்ராப்ளம் கூட மிஸ் பண்ணக்கூடாது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. ரவுத்தரை நீங்கள் நல்லா தரவு பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரூட் லோக்கஸ்னுடைய இந்த தியரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. சார், நான் ரவுத்தரை வந்து அதாவது கொஸ்டின்ஸில் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து ரவுத்தரையில் கேட்பாங்க, அதுக்கு ஆப்போசிட் கொஸ்டின் வந்து ரூட் லோக்கஸில் கேட்பாங்க, சரிங்களா? நீங்கள் ரவுத்தரை நல்லா தரவாக இருந்தீங்கனாலே நீங்கள் போர்டு எக்ஸாமில் வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.